ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு மார்கழி மாதம் 4வது நாள். இன்று 4:52 மாலை வரை மிருகசீரிடம் நட்சத்திரம். இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது திருவாதிரை நட்சத்திரம். இதன் அதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 19/12/2021. இதன் உடல் எண் 1 வருகிறது. இதன் அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 9 வருகிறது. இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதன் அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார். இந்த சூரிய பகவானின் நாளில் ராகு பகவானின் இணைப்பு சரியில்லை. இந்த நாளின் அதிபதியே வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். ஆக நேரடியாக சூரிய நமஸ்காரம் செய்து, இவர் கண்ணுக்கு தெரியும் கிரகம், ஆக நேரடியாக சூரிய நமஸ்காரம் செய்து நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று பிறக்கும் குழந்தைகள் மிதுன ராசியிலேயே ஜெனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் அடைந்திருக்கும் ராசி விருட்சகமாக இருக்கிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் அனுசம் மற்றும் கேட்டை. அனுசம் நட்சத்திரம் விருட்சக ராசி என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரம் விருட்சக ராசி என்றால் நவகிரகத்தில் புத பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து பொதுவாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கருத்து தவறு தான். என்ன அப்படின்னா, எம்மை வந்து எங்கள் அப்பாவை பிடிக்கிறதுக்கு என்னை பிடிச்சிட்டான் சொல்லுவாங்க, அல்லது இவங்கள பிடிக்க வேண்டியதுக்கு அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படி மனசில் ஒரு கேள்வி கேளுங்க, அவர் யம தர்மராஜா, அவருக்கு பேர் என்னன்னா சரியாக நீதியை செயல்படுத்துபவர், தவறை பிசகாமல் செய்பவர், பாராபட்சம் இல்லாமல் அனைத்தும் செய்பவர். இவர் மாற்றி பிடிப்பாரா, ஆயில் முடியாத ஒருத்தரை மாற்றி பிடிப்பாரா அவர் அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஆனால் ஊருக்குள்ளே இப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்கள பிடிக்க வேண்டியதுக்கு இவங்கள பிடிச்சிட்டாங்கப்பா, அதுதான்ப்பா நடந்துருச்சு அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து இது சரியில்லாது இல்லையா, இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யமபுரம் அப்படிங்கிறது சத்திய நூலில் தொங்கிக்கிட்டுருக்கான் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய மிகப்பெரிய பாரம் கொண்டது ஒரு நூலில் தொங்கிக்கிட்டுருக்கு. அந்த நூலுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கிறார் கடவுள். தவறு இங்கே நடந்துச்சுன்னா அது அருந்து விழுந்துடும். அருந்து விழுந்தால் இந்த பூமியே விநாசம், அதாவது பெரிய மோசத்தை பெற்றுடும், அதுக்கு நீ காரணமாயிடுவேன், தவறே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கார். இப்படி இதற்கு ஒரு கதை கூட வருது. ஒரு மா முனிவர் ஒரு பெரிய தவம் பண்ணிகிட்ருக்கார், நல்ல தவசாலி. இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடவுளை அழைச்சி கூட பேச முடியும், இந்த மாதிரி யம தர்மராஜாவை கூட அழைத்து பேச முடியும். இந்த ஒரு மா முனிவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சரி நல்ல தவத்தில் இருக்கார், ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கார். இப்போ தவம் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த ஒரு அந்த ஊரில் ஒரு திருடன் என்ன பண்ணுறான், ஒரு முக்கியமான இடத்துல திருடிட்டு காவலாளிகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு தப்பிச்சு வரான். காவலாளிகள் இவனை பிடிக்க ஓடி வராங்க, இவனும் எங்கெங்கேயோ தப்பிச்சுட்டு வரான். இப்போ முனிவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அவன் திருடன் இல்லையா, அவன் பாணியில் பேசுகிறான், யோ முனிவரே இங்கே யாரும் வரலன்னு நீ சொல்லு, உனக்கு பின்னாடி நான் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்றான். இவர் தவத்தில் இருக்கிறவர், உண்மையாலும் தவத்தில் இருக்கிறவங்களும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அதுதான் உண்மையான தவம். இவர் என்னடா இந்த ஆளை என்ன அசைச்சு பார்த்தாலும் அசைய மாட்டேங்கிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, இப்போ இந்த இடத்துக்கு வேறு வந்துட்டோம், இப்போ நாம் பொருளோடு வெளியே போனாக்கா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு அந்த மாமுனிவருக்கு பின்னாடி இவன் களவாடிக்கிட்டு வந்ததை, திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்ததை வச்சுட்டு இவன் வேறு பக்கமாக ஒளி வேறு போயிடுறான். இப்போ திருடன் இந்த இடத்துக்கு வந்து
இவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதாவது திருடனில் அந்த காவலாளிகள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து யோ அவங்களும் யோ என்னையா கண்ண முடிக்கிட்டுருக்குற இங்கே திருடன் வந்தானா திருடன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ சுற்றி புத்தியும் பார்த்தா யார் இல்லை. இப்போ இவங்களுக்குள்ள என்ன தோணுதுன்னா நாம் யாரையாச்சும் பிடிச்சி கொண்டு போனால் தான் நம்மளுக்கு அப்பயே ப்ரமோஷன் நினச்சாங்களோ என்னமோ அரசர் பாராட்டுவார். இப்போ யாரும் இல்லை, இங்கே தான் இவனை வேணால் பிடிச்சிடலாமா, பிடிச்சாலும் ஏதாச்சும் காரணம் வேணும் இல்லை எப்படி பிடிச்சிட்டு போகிறதுன்னு அப்படியே நோட்டம் விட்டுட்டு வந்தால் அவர் அந்த திருடன் பின்னாடி வச்சுருந்தது அங்கே இருக்குது கையில் பட்டுடுச்சு. ஓ சரி, இந்த ஆளையே பிடிச்சிக்கிட்டு போனாக்கா நாம் வந்து நமக்கு பாராட்டு கிடைக்கும், சிறந்த சன்மானம் கிடைக்கும்னு இவரை எழுப்பிடவே முடியல. சரினா அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கிட்டே போயிட்டு அரசர்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருடிட்டான் பார், இந்த பொருள்கள் திருடின இடம் இது, சொன்னவங்க இது, நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வந்து அவர் உட்காந்துக்கிட்டே இருக்கிறார், இவர் தவம் பண்ணுறாங்கன்னு அவங்க யாருக்குமே தெரியல. தெரியல நாங்கள் எது பண்ணோம், சரி இவர் ஏமாத்துறார் போல இருக்கு, சரி இந்த மாதிரி ஏமாத்துறவனுக்கு தண்டனை கொடுத்துடணும், திருடனத்துக்கும் தண்டனை கொடுத்துணுன்ட்டு அப்போ வந்து அதுக்கு பேர் கழுவேற்றுவதுன்னு ஒரு பேருன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இருப்பினும் கூட அது எப்படின்னா உடம்பில் ஒரு கீழ்ப்பகுதியில் விட்டால் அப்படியே உடம்பு வழியாக மேலே ஏறி அந்த கூரான அந்த கடப்பாறை வந்து தலைக்கு மேலே வந்துடும், வந்துட்டோன்னே அவன் இறந்துடுவோம், இதுதான் நடக்கிறது. சரி, இந்த அதாவது அவருக்கு இவர் பெரிய மாமுனின்னு தெரியல, இவனை கழிவேற்றிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கடப்பாறையை வந்து அந்தளவுக்கு பக்குவமாக செய்வாங்க, அதை பார்த்திங்கன்னா ஐந்து பக்கங்களில் ஒரு ரவுண்டில் ஐந்து பக்கங்களையும் நல்ல கூர் முனை ஷார்ப்பாக இருக்கும். அந்த மேல் முனை அப்படி இருக்கும், அப்படியே இந்த தேங்காயை உரிக்கிற மாதிரி சம்பந்தம் இருக்கு இல்லையா, அதை விட 100 மடங்கு அது வந்து இதானது. இவனை போய் கழுவேற்றிடுறாங்க, அதாவது இவரை போய் கழுவேற்றிடுறாங்க. இப்போ வந்து கழுவேற்றிட்டால் உயிர் போயிடணும், இதுதான் சூழல். இவர் தவத்தில் இருக்கிறாரு சக்திமான், உயிர் போகலை. 7 நாள் காய்ச்சி பார்த்தா கூட உயிர் போகலை, எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக போயிடுது. இந்த அப்புறம் ஊர் பூரா இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்களாம், அவரை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க உயிர் போகலைன்ட்டு. இதில் பார்க்க வந்தவங்க நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யாருன்னே தெரியாத தப்பாக தான் இதை செஞ்சிட்டாங்க, இவர் ஒரு முனிவர், இவர் தவம் பண்ணிகிட்ருக்கிறவர் அப்படின்னு இது அரசர் வரைக்கும் போயிடுச்சு. என்னமோ நம்ம ஊருக்குள்ளே தப்பு நடந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் போனால் நேரடியாகவே ராஜாவை திட்டாக என்ன பண்ணுறதுன்னு அவர் போகலை. இருந்தாலும் அவர் உயிர் போகலை, ஏதோ ஒரு சக்திமான் தப்பு செஞ்சிட்டோன்ட்டு அவரை பார்க்க வரவங்களெல்லாம் அவர் ராஜா வந்து அனுமதிக்காத தடுத்து நிறுத்தி வைங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணுறார். அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த முனிவர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இவர் எப்படி பண்ணியிருக்காங்க, இது வந்து சரியில்லாத விஷயமாச்சே, யார் இப்படி பண்ணினது அப்படின்ட்டு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிறார். இருப்பினும் கூட இவருக்கு ஏன் இது நடக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்றார் யம தர்மராஜாவை, ஏன் முன்னாடி தோன்று அப்படின்றார், வந்துடுறார். வந்து ஒரு மனிதன் செய்கிற செயலுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இது வரணும், இவர் ராஜா மேலேயோ இவரை சிறைப்பிடித்த காவலாளிகள் மேலேயோ அவர் ஒன்றும் நினச்சிக்கல. இதற்கு ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா, நாம்ளும் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, கடவுளோ அல்லது கிரகங்களோ தானே செய்வாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போ யம தர்மராஜா சொல்கிறார், இதில் ஒரு விஷயத்தை ரெண்டுமே முக்கியமானது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த யம தர்மராஜா சொல்கிறார், நீ உனது சிறுவயிலில் தும்பிளி அப்படிம்பாங்க, இதில் பார்த்திங்கன்னா அந்த செடிகள்லாம் போய் அது பறக்கும், நிறைய தும்பிளிகளை பிடித்து ஊசி வச்சு குத்தி உடம்பு வழியாக வந்து தலைவலியாக நீ எடுத்திருக்க, இதற்கு ஒரு தண்டனை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த முனிவர் ஒத்துக்கிறார், உண்மைதான் நான் செஞ்சேன்தான், இப்பயும் நீ தப்பு தான் பண்ணியிருக்கிறேன்னு மறுபடியும் யம தர்மராஜாவை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை 13 வருடம் வரைக்கும் செய்கிறது, அதாவது அது பாலவ பருவம், இந்த தவறுகளுக்கு அந்த சிறுவன் பொறுப்பாக மாட்டான், முழு பொறுப்பு இல்லையே தவிர பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, பொறுப்பாக மாட்டான், இது தாய் தந்தையை சேருன்றார். இந்த இடத்துல தாய் தந்தையை அவர் சொல்கிறார், இது எது நான் குறிக்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை தவறு செய்யுதுன்னா அதற்கு பங்களிப்பு தாய் தந்தையருக்கும் உண்டுன்னு அர்த்தம். அப்போ
இந்த தப்புக்கு எனது தாய் தந்தையர் தான் பொறுப்பாளி, நீ எனக்கு இப்படி சொல்லியிருக்கியே அப்படிங்கும்போது யம தர்மராஜா அப்படியே கொஞ்சம் முழிக்கிறார். சொன்ன விஷயம் சரி, ஏன்னா இவர் நீதிமான். அப்போ கடவுளையும் கூப்பிட்டுறார். கடவுளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துடுச்சு, யம தர்மராஜாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கடவுளே அவருக்கு ஒரு சமாதானம் சொல்கிறார். இருக்கட்டும், உனக்கு அடுத்த ஜென்மத்துக்கு நல்ல வந்து பிறப்பை கொடுத்து நீ தபவாலியாக இருக்க நல்ல உனக்கு பேரும் புகழும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த படைக்கும் கடவுள் என்ன பண்ணுறாரு, யம தர்மராஜாவுக்கு மறுபடியும் ஒரு கட்டளை போடுறார். துளி கூட தவறு நடக்கக்கூடாது, உனது யமபுரத்தை நான் ஒரு நூலில் தான் கட்டி தொங்க விட்டுருப்பேன், அது சத்திய நூல். இங்கே உன் யமபுரத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா உலக பிரளயம் வந்துடும், அதுக்கு நீ காரணமாகிடும் அப்படின்னு சொல்லி அதை அவர்கிட்ட ஒப்படைச்சாராம். இன்றைக்கு வரைக்கும் அதில் பிசகு இல்லையா? அப்படி பிசகு இல்லைங்கும்போது வேறவங்க உயிரை எடுக்கிறதுக்கு வந்தவர் வேறவங்க ஒரு இன்னொருத்தர் உயிரை எடுத்துகிட்டு போயிடுவாரா? அப்போ இந்த செய்தி முழுக்க முழுக்க தவறானது. அப்படி ஒரு செயலே கண்டிப்பாக நடக்காது. நம்ம யாரை மிக பெருசாக நினைக்கிறோமோ கடவுள், மேலும் இந்த மாதிரி யம தர்மராஜா, கிரகங்கள், இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த வகையிலையுமே பிசக மாட்டார்கள். நாம் ஒரு சில சமயத்தில் கடவுளை கோவிச்சுக்கிறோம், யம தர்மராஜாவை கோவிச்சுக்கிறோம், கிரகங்களை கோவிச்சுக்கிறோம், இதெல்லாம் தவறானது. ஒவ்வொரு செயலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ அதை அடையிறதுக்கு தான் நம்ம பிறப்பை எடுக்கிறோமே தவிர இவர்களால் நாம் வந்து சோதிக்கப்படுவதில்லை. நம்மளுடைய செயல்பாட்டாலே நாம் நன்மையும் தீமையும் அடைகிறோம். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்த்து கொள்ள, பொருத்தம் பார்த்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப்பையே பயன்படுத்தலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். இதற்கு நீங்கள் ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல். அடுத்து செய்யல் அநேகம் பிள்ளை அமோக வாழ்வு. இது செய்யலின் பெயர். இச்செய்யுள் சந்திரன் சுங்கவர்க்கமாகவே தானம் ஐந்தில் வந்திட அன்னோன் ஐந்தில் மறுவிட அல்லால் பார்க்க சிந்தையார் பாவர் பார்வை சேர்ந்திடாதிருக்க நன்றாய் முந்திய பிள்ளை மெத்த உடனென மொழியலாமே. சொன்னது செய்யுள். இதன் பொருள், ஐந்தாமிடம் சுக்கரனுடைய வீடாக இருந்து அதில் சந்திரன் வீற்றிருந்தால் பாவர்கள் பார்வையின்றி சுபர் பார்வை மட்டும் கிட்டியிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பார்த்திங்கன்னா இந்த அதாவது மீண்டும் சொல்லிடுறாங்க, இந்த இடத்துக்கு சுக்கரன் பார்வையோ சந்திரன் பார்வையோ கிட்டி இருந்தால் இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த தொடர்புக்கு இருந்தாக்கா அந்த ஜாதகனுக்கு அந்த அநேக பிள்ளைகள் பிறக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்றாங்க. பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் நிறைய பார்த்திங்கன்னா தன்மையை ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஏற்படுத்தி கொடுக்குறவர். இதில் காம உணர்வு அவர் தான். அதே போல் சந்திரனும் அதை சார்ந்து ஒரு வகை சப்போர்ட் பண்ணுறவர். அப்போ அந்த ஐந்தாம் இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்பு வருதுன்னா இவனுக்கு அந்த உணர்ச்சியின் பெருக்கத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா பிள்ளைகள் நிறைய கிடைக்கும் அப்படிம்பாங்க. இதை வேறு மாதிரி கூட சொல்லுவாங்க, பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணு திருமணம் பண்ணிக்கிறது, ரெண்டு மூணு திருமணத்தில் ஒவ்வொரு பார்த்திங்கன்னா பொண்டாட்டிக்குமே நிறைய குழந்தைகள் இருக்கும்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிதமிஞ்சிய அந்த உணர்வு அப்படிங்கிறது இங்கே வந்துடுது. சரி, இதுக்கு முன்ஜென்மம் போது அப்படி இப்படின்னு கிரகத்தன்மையை அப்படிங்கிறத பார்க்குறத நோக்கிறத விட்டுடலாம். காரணம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி அதாவது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கொருவர் அப்படின்லாம் சொல்ல வந்தாங்க. இப்போ என்னென்னா அப்போ நிறைய பிறந்துக்கிட்டே இருந்துச்சு, கட்டுப்படுத்தணுங்கிற முறையில் இதெல்லாம் அறிவித்தாங்க. இன்றைக்கி ஏற்படுத்திக்கணுன்னாலும் வாய்ப்பு இல்லாத போச்சு. இன்றைக்கி பாருங்கள், அங்கங்கே கருத்தரிப்பு மையன்றாங்க. அப்போ என்னென்னா காலங்கள் மாறிப்போச்சு. இன்றைக்கெல்லாம் நிறையா பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்ள எந்த மனிதர்களிடமும் பெண்களிடமும் உடல் வலிமை கிடையாது. அதுலேயே ரெண்டு மூணு பிறந்துடுச்சு அப்படின்னாவே அதை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி வழிகள் கிடையாது. என்ன கேட்டால்,
இன்றைக்கி படிக்க வச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நாம் இருக்கோம். எத்தனையோ காரணத்தில் அது ஒன்று. இன்றைக்கி படிக்க வைக்கணுன்னா சாதாரணமாக இல்லாத போச்சுங்கிறது ஒரு உண்மை. அப்போ நாலஞ்சு குழந்தைங்க பிறந்துட்டால் நாலஞ்சு குழந்தையும் படிக்க வைக்கிறதுனா பெற்றோர்களால் முடியும்னா அது ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடும். அப்போ என்னென்னா இன்றைக்கி அந்த வாய்ப்பு இல்லை, அதனால் இதுக்கு முன்ஜென்மம் அது இது அப்படிங்கிறத விட்டுடலாம். இருப்பினும் கூட ஒன்று ரெண்டு கண்டிப்பாக தேவை. ரெண்டு குழந்தைங்க இருந்துட்டால் தான் பரவாயில்லங்கிறது ஒரு உண்மை. பிறந்திருக்கும் குழந்தைகள் நலம் பெற்று எல்லா விஷயத்துலேயும் படிப்பு வேணும், அவங்க செல்வந்தராகவும் இருக்கணும், தகுதியுடனும் இருக்கணும். அப்படின்னாக்கா மதுரை மீனாட்சியை வழிபட வழிபட அறிவு சார்ந்த படிப்பு சார்ந்த எல்லா விஷயத்திலும் நன்மை பெற்றுடலாம். ஸ்ரீரங்கநாதரை வழிபட வழிபட செல்வ செழிசெழிப்பை பெற்று நலமுடன் வாழலாம். திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட உடல் ஆரோக்கியம் கிடைப்பதெல்லாம் தக்க வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த மாதிரி கடவுள்களை நாம் அடிக்கடி போய் கும்பிடும்போது நன்மைகள் நடந்து நலமுடன் இருக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பியே பார்க்கலாம். பொருத்தம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல். அடுத்து நல்லதும் சமமானதும் கெட்டதும் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வரோம். அப்படின்னா ஒரு மனிதன் அவன் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் பெருசாக சம்பாதிக்க முடியல, தேவையை சரி பண்ணிக்க முடியல. அவன் முயற்சி பண்ணுறான், நடக்கலை. இப்படி இப்படியும் ஒரு முயற்சி பண்ணியும் சம்பாதிக்க முடியலன்னாலும் அவனால் முடிந்த வரைக்கும் தாய்க்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அவங்க வயசானவங்களாக இருந்தால் மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து, அம்மா வேலையெல்லாம் செய்யாதீங்க, நாங்கள் ஏதோ எங்களுக்கு சாப்பிட்றதோ உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் மனசை திருப்தியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். மனைவியும் பார்த்திங்கன்னா நீ பெண்ணாக இருக்க வீட்டு வேலை செய்ய போதும், நான் சம்பாரிச்சிட்டு வரதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு மனசளவில் தேர்ச்சி கொடுத்து அவங்களுக்கு முடிஞ்சதையும் செய்கிறான். சகோதரிக்குன்னா என்னால் கோடிக்கணக்கிலலாம் முடியாது, என்னால் கொடுக்குறேன், இந்தா நீ அப்பப்போ வாங்கிக்க, ஏதாவது தீபாவளி வந்தால் பொங்கல் வந்தால் சீலை எடுத்து கொடுக்கறது அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இவனால் முடிஞ்சது, உண்மையிலே சிரமப்படுறான் இருந்தாலும் செய்கிறான். அப்படின்னா இந்த செயலை கடவுள் பார்ப்பார் இல்லையா? எப்படியாச்சும் இவன் செய்கிறதுக்கும் கடவுள் வந்து மறுபடியும் வாய்ப்பை கொடுப்பார், இவனது குழந்தைகள் அடுத்த ஜென்மம் வரைக்கும் நல்லதாகவே பார்த்து கொடுத்துருவார். சரி என்னால் முடியல, நான் என்ன பண்ணட்டும், பார் என் பொண்டாட்டிக்கு நான் இதை செய்யணுன்றா, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, என் பிள்ளைங்களெலாம் நான் இது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சமமான வாழ்க்கையை வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க. இதுவே சரியில்லை தான் இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ இவனுக்கு பெருசாக வந்து தாக்கிடாது. இருப்பினும் கூட சுயநலம் என்னென்னா முதல் இவனை நல்லா கவனிச்சுக்கிறது சம்பாதிக்கிறதுல. மீறி பார்த்திங்கன்னா மனைவிக்கு ஏதாச்சும் செஞ்சால் செய்கிறான், உடன்பிறப்புக்கோ தாயையோ கவனிக்கலை. அப்போ வந்து இவனுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிறதுல குறைச்சி அவங்களுக்கு செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல, இவனை தான் இவன் பெருசாக நினச்சிக்கிறான், மீறினா மனைவி. அப்போ என்னென்னா இந்த செயலையும் கடவுள் பார்ப்பார் இல்லையா? இவனுக்கு இவனுக்கோ இவனது சந்தேகத்தினருக்கோ என்ன நல்லதை கொடுத்துருவார்? அப்போ என்னென்னா நம்மளுடைய நிலைமையை அறிந்து மற்றவர்களையும் சரி பண்ணி சரி கொடுத்து வாழ்ந்தால் கடவுள் நமக்கு நல்லதை செய்வார், நம்முடனும் இருப்பார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.